ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான, ரொம்பவும் சிம்பிளான, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செய்ய போகிறோம். வாங்க, அதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுலகம் வித் கேடி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முட்டை மிளகு வறுவல், இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ வாங்க, இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த எக் பெப்பர் ஃப்ரை செய்ய நான் வந்து 5 முட்டை எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கிறேன். பெரிய வெங்காயம் வந்து நார்மல் சைஸில் ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வரமிளகா வந்து மிக்சியில் வந்து 1/5 பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இப்படி அடித்து விட்டுக்கலாம். உப்பு வந்து இந்த முட்டையில் நல்லா கரையணும், அது வரலையும் அடித்து விடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் அடித்து விட்டால் போதும், நல்லா உப்பு கரைஞ்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துட்டு சுற்றிலும் ஆயில் தடவிக்கலாம். தடவிட்டு நம்ம அடித்து வச்ச முட்டையை வந்து இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கப்புக்கு பதிலாக டிஃபன் பாக்ஸ் கப்பு கூட யூஸ் பண்ணி முட்டையை வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த கப்புக்கு மேலே ஒரு மூடி போட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம முட்டையை ஊற்றி வச்ச பாத்திரத்தை வந்து இதில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுடலாம். 10-15 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். முட்டைக்குள்ளே தண்ணி போதாத அளவுக்கு பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்து ஆறி இருக்கு. இப்போ இந்த ஓரெல்லாம் எடுத்து விட்டு பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன சைஸும் இல்லாமல் ரொம்ப பெரிய சைஸும் இல்லாமல் நார்மல் சைஸில் வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும், முட்டை வந்து ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நாம் இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்ச முட்டையில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்படி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 நிமிஷம் போல் நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா இப்படி கலந்து விடுங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு நார்மல் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து சின்ன சைஸில் 2 தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் போல் எடுத்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும். மூடி போட்டு 1 நிமிஷம் போல் நல்லா இதை வேக விடலாம். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கரம் மசாலாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பெப்பர் தூள் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கணும். இந்த மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா தூள்லாம் போட்டிருக்கோம்ல, அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விடணும். தண்ணி நல்லா சுண்டி வர வரலையும் நல்லா இதை குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா திக்கான பேஸ்ட்டாக கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முட்டையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இதில் மசாலா வந்து நல்லா இந்த முட்டையோடு கலந்து வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். முட்டையில் வெங்காயம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஆவியில் போட்டு வேக வச்சு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வேக வச்சு சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும்.
பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக பக்காவாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த எக் பெப்பர் ஃப்ரை வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே போலவே மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.